ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி அற்றவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்து உங்களுக்கான தீர்வுகளை காணலான்ற மாதிரி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி தகுதி உள்ளவர்கள் பட்டியல் தகுதி அற்றவர்களுடைய பட்டியலை அளிக்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு அளிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பேசிக்கான அதாவது சாம்பிள் நகைக்கடன் ரசீது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோ இருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இது தான். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தமிழக கூட்டுறவு வங்கிகளில் யாரெல்லாம் 5 சவரனுக்கு உட்பட்டு நகைக்கடன் வச்சுருந்தீங்களோ தகுதியான நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என சட்டமன்ற பேரவை விதியை 110 கீழ் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருந்தார். இதற்காக 6000 கோடி ரூபாய் வந்து செலவாகுன்ற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, இந்த நிலையில் நகைக்கடன் யாரெல்லாம் பெற்றாங்களோ அவனுக்கான எல்லா லிஸ்ட்டுமே வந்து தமிழக அரசுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. அதிலிருந்து ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு சென்று அவங்க 100% வந்து கள ஆய்வு செஞ்சாங்க. அவங்க கொடுத்த எல்லா லிஸ்ட்டுமே கரெக்டாக இருக்கான மாதிரி அவங்க வந்து செக் பண்ணாங்க. இதன் அடிப்படையில் இப்போ ஒரு 6 வகையான புது லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு மண்டலத்துக்குமே அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் என்ன, ஒரே ஆதார் எண்ணுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பொது நகைக்கடனுக்கான பட்டியல் அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து ஒரே குடும்ப அட்டை எண்ணில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் பெற்ற 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடனுக்கான பட்டியல் அனுப்பியிருக்காங்க. ஆதார் எண் அளிக்காமல் குடும்ப அட்டை எண் மட்டுமே அளித்தவர்களுக்கான லிஸ்ட்டு. அதுக்கடுத்து குடும்ப அட்டை எண் அளிக்காமல் ஆதார் எண் மட்டுமே அளித்தவர்களுக்கான லிஸ்ட்டு. அதுக்கடுத்து ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை அளிக்காதவர்களில் அவனுடைய பெயர் மற்றும் கைபேசி எண் இதை மட்டும் அளிச்சவனுக்கான லிஸ்ட்டுன்ற மாரி ஒரு 6 விதமான லிஸ்ட்டை இப்போதைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி அற்றவின் பட்டியலை தயார் செய்து தொடர்புடைய சங்கங்களுக்கு வழங்க வேண்டுமே இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த லிஸ்ட்லேருந்து யாரெல்லாம் தகுதியானவங்க யாரெல்லாம் தகுதி அற்றவங்கன்ற மாரி இப்போதைக்கு வந்து தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்காக குழு வந்து அமைக்கின்ற மாதிரி இவங்க வந்து தெளிவாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் வந்து நகைக்கடன் பெறாததற்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்து இவங்க யாருமே வந்து பார்த்தோம் நகைக்கடன் பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள் நம்ம நிறையா பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இந்த PDFலையும் திரும்ப வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு 15-16 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 பாயிண்டில் இருக்கவங்களும் வந்து இந்த நகைக்கடன் பெறுவதற்கு தகுதி அற்றவர்கள் வந்து கருதப்படுறாங்க. ஸோ யார் யார்ன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதிலே வந்து எலிஜிபிள், அதாவது யார் எலிஜிபிலிட்டியோ அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா இருக்கிற ஒரு 18-19 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டில் இருந்தால் யாருமே வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கு வந்து தகுதி பெறாதவர்கள். ஸோ தகுதி பெற்றவர்களுக்கும் ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பொது நகைக்கடன் தள்ளுபடி பெறுபவர்களில் ஏஏஒய் குடும்ப அட்டை அளித்திருப்பின் சங்க செயலாளர்கள் வங்கி கிளை மேலாளர்கள் குடும்ப அட்டைதாரின் பொருளாதார நிலையை ஆய்ந்து உண்மையிலேயே அவர்கள் வறிய நிலையில் தான் உள்ளனா என்பதை துணை பதிவாளர் அளவில் உறுதி செய்த பின் தள்ளுபடி வழங்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் 2/11/2021 முதல் தள்ளுபடி சான்று வழங்கும் நாள் வரையில் முழுமையாக முடிவு கட்டப்பட்ட பொது நகைக்கடன்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் கடன் கணக்கில் திரும்ப செலுத்தப்பட்ட தொகைக்கு நிரந்தர வைப்பு பத்திரமாகவோ அல்லது ரொக்கமாகவோ வழங்கக்கூடாது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தகுதி பெறுபவர்களின் விவரங்களில் ஐயப்பாடுகள் இருந்தால் அவர்களை தகுதியற்றின் பட்டியலில் சேர்த்து அதற்கான காரணங்களை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் என்று தெரிவித்துக் சொல்லியிருக்காங்க. மேலும் 1க்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் பெற்று அவற்றுள் தகுதி பெறக்கூடிய கடனுக்கு மட்டும் ஆதார் அல்லது குடும்ப அட்டை எண்ணை அளித்து தகுதி பெறாத அல்லது 1க்கு மேற்பட்ட கடன்களை சேர்த்து கணக்கிட்டால் தகுதி இல்லாது போகும் நேர்வில் கடன்தாரரின் தகுதியை முடிவு செய்வதில் மிகுந்த கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொது நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான நபர்களின் இறுதி பட்டியலுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஒப்புதல் பெற தேவையில்லை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தகுதியான பட்டியல் தகுதி அற்றவர்களுடைய மாவட்ட வாரியாக வந்து அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆன்லைனிலும் வெளியிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு சாத்தியன்றது வந்து தெரிய வரல. அதுக்கடுத்து தள்ளுபடி சான்றதுக்கான வடிவம் எல்லாமே வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்குன்னா, மாதிரி தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்ற பின் தள்ளுபடி சான்றிதழ் வழங்குவதற்கான நாள் மற்றும் நடைமுறைகள் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது அது உங்களுடைய நகைக்கடனுக்கான ரசீதலையுமே வந்து பின்னர் அதுக்கான தேதி வந்து அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தள்ளுபடிக்கு தகுதியற்றவர்கள் அரசாணையின் வழிகாட்டு நெறிமுறை 10, 11 மற்றும் 12 தெரிவிக்கப்பட்டவாறு மேல்முறையீடு செய்து தீர்வு காணாமல் சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வந்து நேகடனுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா உண்மையாகவே நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு மேல்முறையீடு செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு உங்களுக்கான நேகடனில் நீங்கள் வந்து தள்ளுபடியாக வந்து மாற்றிக்கலாம் பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பழைய குடும்ப அட்டையை வந்து நீங்கள் வந்து அழிச்சிருந்தான் உங்ககிட்ட இருந்து புதிய குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டு வந்து பெற சொல்லி அவங்க வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதேமாரி நீங்கள் வந்து குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டெலாம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தா தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த அரசாணையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு புதிய அதாவது தகுதியான மற்றும் தகுதி அற்றோருக்கான பட்டியலை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் வந்து நேக்கனுக்கு தகுதியாக இருந்தீங்கன்னா ஸோ தகுதி அற்ற பட்டியலில் அவங்க வந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் போய்ட்டு மேல்முடிவு செஞ்சு உங்களுக்கான நேக்கடனை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணலான மாரி அவங்க வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆதார் கார்டு இந்த ரேஷன் கார்டு இந்த மாரி கொடுக்காதவங்க போய்ட்டு இப்போ நீங்கள் திரும்பவும் போய்ட்டு கொடுத்து அப்டேட் பண்ணலான மாரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தா மாதிரி ரசீது அனுப்பியிருக்காங்க பாருங்கள். ஸோ நேக்கடன் தள்ளுபடிக்கான ரசீது உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கான பிக்சர் இப்போதைக்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கான சைன் உங்கள் நேம் எல்லாம் கொடுத்து உங்களுக்கான ரசீதை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ ரசீது எப்போ கொடுப்பான்னு ஸோ நேக்கடன் ரசீது கொடுத்துக்கான தேதியை வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ கொடுப்பான்றத கன்ஃபார்மாக வந்து தெரிய வரல. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.